ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிட்டர்ஸ் அகாடமி பிரேம்கிற சேனல். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி, ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலோரின். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, லைக் மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், சாலிபிலிட்டி, டென்சிட்டி, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த டாபிக் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹாலோ ஆல்கேன், அதாவது ஆல்கைல் ஹெலைட்டில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆர்எக்ஸ்னால என்னது, ஆல்கைல் ஹெலைட், ஆல்சோ கால்ட் எஸ் அன் ஹாலரி, ஹாலோ ஆல்கேன், கரெக்டாக. இதில் மொத்தம் மூணு டைப் இருக்குது: நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன், அண்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். இதில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் வேறு ரெண்டு டைப் இருக்குது, அப்படியே ரொம்ப பெருசுப்பாக எனக்கு தெரிஞ்சு இதையே நான் ரெண்டு வீடியோவோ போட வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ SN1 மெக்கானிசம் அண்ட் SN2 மெக்கானிசம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதில் SN1 ரியாக்ஷன் ஒரு வீடியோவாகவும் SN2 ரியாக்ஷன் ஒரு வீடியோவாகவும் நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது என்னன்னு கூட தெரியாது, பிகாஸ் அவ்வளோ டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒன்றும் மக்க படிச்சுட்டு போய் எழுதுவாங்க, யாருமே புரிஞ்சு எழுதுறது இதை கிடையாது, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எப்போ போல் சொல்கிற டைலாக் தான், லைக் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் பென் அண்ட் நோட் இருக்கான்னு பார்த்துக்காங்க, அண்ட் இந்த ரெண்டு மெட்டீரியல் கையில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா வெறுமனே உட்காந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு எந்த யூஸும் ஆக போகிறது கிடையாது, நீங்கள் டைம் தான் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் வீடியோ பார்த்து. ஸோ எப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் நான் என்னென்னலாம் எழுதறனோ அதை அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி பழகினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்களாக எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதோட ஸ்டடி மெட்டீரியலை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் PDF உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒரு டைம் நீங்கள் எழுதியும் பழகணும். ஃபைன், லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். கொஞ்சம் நல்லா ஒழுங்காக கவனிங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம் ஸ்டார்டிங்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு நான் சொல்லிட்டேன், லைக் என்ன பார்க்க போகிறோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் இப்போ இருக்கக்கூடிய Part 7 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை. ஸோ நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது என்னென்னா, நியூக்ளியோ அப்படின்னாலே மீனிங் என்ன, நியூக்ளியஸ்னு அர்த்தம். நியூக்ளியஸ்குள்ளே என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ். ஃபைல் ஆர் ஃபிலிக், நியூக்ளியோஃபிலிக் இல்லை நியூக்ளியோஃபைல் அப்படின்னா லவ் ஆர் அட்ராக்ஷன் அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் நியூக்ளியோஃபைல்னா, இட் லவ்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இட் லவ்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அது என்னவா இருக்கணும், இட் ஷுட் பி நெகட்டிவ், ஏன்னா அது நெகட்டிவாக இருந்தால் தானே பாசிட்டிவாக லவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இட் இஸ் ரெப்ரசென்டட் பை, ஒன்று இப்படி போட்டுட்டு மேலே இப்படி ரெண்டு டாட் வச்சிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி என்யூன்னு போட்டு இந்த இடத்துல மைனஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் ஒரு சில இடத்துல இப்படி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ வாட் இஸ் நியூக்ளியோஃபைல், பாசிட்டிவ் சார்ஜ் லவ்விங் குரூப் இஸ் கால்ட் நியூக்ளியோஃபைல். இட் செல்ஃப் இட் இஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அது நெகட்டிவாக இருக்கும், அதனால அது பாசிட்டிவ் வந்து பார்த்துட்டோம்னா அது லவ் பண்ணும். ஃபைன். அண்ட் இதுகிட்ட எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். மேலே பார்த்தீங்களா ரெண்டு டாட் வச்சேன்ல, அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுகிட்ட வந்து பார்த்துட்டோம்னா எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, இது யாரு கூடையாச்சும் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அ கோவேலண்ட் பாண்ட், இட் ஃபார்ம்ஸ் கோவேலண்ட் பாண்ட். யார் கூடையாச்சும் சேர்ந்து இது என்ன பண்ணும், கோவலன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அண்ட் தே ஆர் ஆஃபன் ரெஃபர் டு ஆஸ் லூயிஸ் பேஸ். என்னது லூயிஸ் பேஸ், ஏன்னா தே ஆர் எலக்ட்ரான் பேர் டோனார். ஏன்னா இது எலக்ட்ரானை கொடுத்து தானே பாண்ட் ஃபார்ம் பண்ணுது இந்த இடத்துல, எலக்ட்ரான் பேர் டோனார் அப்படின்னு கூட வந்து பார்த்துட்டோம்னா இவங்களை நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே. அண்ட் காமனா இது என்னவா இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, தே மே பி ஆனயான்ஸ் மோஸ்ட்லி, தே மே பி ஆனயான்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ்ல வரக்கூடியது, இப்போ Cl- F- அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்களா, அப்படி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில டைம்ல தே ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ், தே ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா வாட்டர். இப்போ வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா, ரைட்? அப்போ என்னன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா நியூட்ரல் பண்ணும், இது இதை நியூட்ரல் பண்ணும், அப்போ கம்ப்ளீட்லி இட் இஸ் கால்ட் அஸ் அ நியூட்ரல். அப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கறத வந்து பார்த்துட்டோம்னா ஆனையானாவும் இருக்கலாம், நியூட்ரல் மாலிகுலாவும் இருக்கலாம். ஒரு சில டைம்ல நியூட்ரல் மாலிகுலாவும் இருக்கலாம்.
ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியோ ஃபைலோட இது ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நியூக்ளியோ ஃபைல் மீன்ஸ் நியூக்ளியஸ் லவ்விங் குரூப், தே ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்ட், தே ஹாவ் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான், எதுக்காக டு ஃபார்ம் அ கோவலன்ட் பாண்ட் வென் தே அட்டாக் சம் அதர் எலமெண்ட். ஓகே, அண்ட் தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அ லூயிஸ் பேஸ் பிகாஸ் தே ஆர் எலக்ட்ரான் பேர் டோனார். They may be anions. Most of the cases they are anions, and in some rare cases they even be behave like a neutral molecule, example water. So இது வந்து பார்த்துட்டோம்னா நான் நியூக்ளியோஃபைலுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன். ஓகே, என்ன இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கேன், உங்கள் புக்கில் தெளிவாக கிடையாது, உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ மெயின் டாபிக் உள்ள போய்க்கலாம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைல் ஹெலைட்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேர்லேயே இருக்கு, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூட்னா என்ன, யாரோ ஒருத்தவங்களை வெளியே தள்ளி விட்டுட்டு இது உள்ளுக்குள்ளே போயிடும். ஓகே, நியூக்ளியோஃபைல் உள்ளுக்குள்ளே போயிடும். யாரை வெளியே தள்ளி விடும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாருங்க, இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் முன்னாடியே நான் எழுதுறேன் தெரியும், ஏன்னா நான் எழுதிட்டு அப்படியே நான் ப்ரொஜெக்ட் பண்ண கிடையாது, உங்கள் முன்னாடியே நான் எழுதுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. லிசன் கேர்ஃபுல்லி, இங்கே பாருங்க, ஆல்கைல் ஹலைட் எங்கிட்ட இருக்கு, ரைட், பிளஸ் இங்கே என்ன எங்கிட்ட என்ன இருக்கு, நியூக்ளியோஃபைல் நான் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா, நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்துட்டோம்னா ஹாலஜனை வெளியே தள்ளி விட்டுட்டு நியூக்ளியோஃபைல் அதுக்குள்ளே போயிடும். அப்போ ஹாலஜன் இஸ் அ லீவிங் குரூப், ஹாலஜன் இஸ் அ லீவிங் குரூப். ஓகேவா? ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்துட்டோம்னா என்ட்ரிங் குரூப், இட்ஸ் அ என்ட்ரிங் குரூப். அப்போ எனக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும், இப்படி ஃபார்ம் ஆயிருக்குமா? இப்போ நீங்கள் மேலே இந்த மைனஸ் சைன் போட தேவையில்ல, ரெண்டு டாட் போட தேவையில்லை, ஏன்னா அந்த ரெண்டு டாட் அது கொடுத்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல அது மைனஸ் சைன் போட்டுறாதீங்க. ஓகேவா? இங்கே மைனஸ் தனியாக இருக்கிறப்ப அதுக்கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஆல்கைல் குரூப் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இங்கே ஆல்கைல் குரூப் கூட சேர்ந்துருச்சு, இதுதான் ஆல்கைல் குரூப். ஆல்கைல் கூட சேர்றதுக்கு அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்து தான் பாண்ட் பண்ணியிருக்கு. அப்போ வெளியே வர்றது எனக்கு என்னவா இருக்கும், மைனஸ். ஓகேவா? இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு இதுக்கு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இப்போ நான் சும்மா வந்து என்யூன்னு போட்டு எழுதியிருக்கேன்ல, அந்த என்யூ வந்து நியூக்ளியோஃபைல் யார் யாராக இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆர்எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு ஏதாச்சும் ஒன்று நான் போடுறேன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இப்படி நான் போடுறேன். அப்போது இந்த இடத்துல இதை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், என்ஏ ப்ளஸ் ஓஹெச் மைனஸ்ன்னு பிரிக்கலாமா? அப்போது இதுதான் ஓஹெச் மைனஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியோ ஃபைல். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியோ ஃபைல். நியூக்ளியோ ஃபைலோட வேலை என்ன, ஹேலஜனை வெளியே தள்ளிட்டு இது வந்து உள்ளே வந்துடும். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர் ஓஹெச் உள்ளே வந்துடும். இப்போ வெளியே வந்த எக்ஸ் வந்து யார் கூட சேர்ந்துக்கிறோம், சோடியம் கூட சேர்ந்துக்கிறோம். அப்போ என்ஏ எக்ஸ். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருச்சு, ஆல்கைல் ஹெலைடாக இருந்தது. ஆல்கைல் ஹெலைடு தான் இது, ஆல்கைல் ஹெலைடாக இருந்தது. எனக்கு இங்கே என்னவா மாறிடுச்சு, ஆல்கோஹாலாக மாறிடுச்சு. புரிஞ்சிச்சா? இதே மாதிரி நிறைய இருக்கு, இது ஒன்று தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி லிஸ்ட்டாக எல்லாத்தையுமே நான் எழுதி காமிக்க போகிறேன், சும்மா ஒன்னோட நிறுத்திட்டு மற்றது நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. இது வந்து பார்த்துட்டோம்னா ஒன், இதே மாதிரி நிறைய இருக்கு, அது எல்லாத்தையுமே இப்போ நான் எழுத போகிறேன். பாருங்க, குட்டி குட்டியாக நான் எழுதுறேன், லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துக்காங்க, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எங்கிட்ட ஆல்கைல் ஹலைட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா அமோனியா ஆட் பண்ணுறேன். அமோனியா இங்கிறது வந்து பார்த்தோம்னா நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். இது வந்து நியூட்ரல், ஏன்னா ஆனையானாவும் இருக்கலாம் நியூட்ரலாகவும் இருக்கலாம்னு இப்போ சொல்லியிருக்கேன்ல, இது நியூட்ரல் நியூக்ளியோஃபைல். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த அமோனியா இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது என்ஹெச் டூ, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெச், இப்படி தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போது இதில் எனக்கு இப்படி பிரிக்கிறப்ப என்னாகும்னு பார்த்துட்டோம்னா என்ஹெச் டூ எனக்கு உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும், எக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஹைட்ரஜன் கூட எனக்கு சேர்ந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகும், இப்போ இந்த இடத்துல யார் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியோ ஃபைல், என்ஹெச் த்ரீ வந்து நியூக்ளியோ ஃபைல், அதில் என்ஹெச் டூ தனியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன் நான், ஆர் என்ஹெச் டூ, கரெக்டா? ப்ளஸ் என்ன வெளியே போயிருச்சு, ஹெச் எக்ஸ். ஓகே, அப்போ ஆர் என்ஹெச் டூங்கிறது என்னது, ஆல்கைல் அமைன், ஆல்கைல் அமைன் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அன் பிரைமரி அமைன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஒன்று எழுதுறேன் பாருங்க, இதே மாதிரியே வேற ஆர்எக்ஸ் கூட இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே கிடைச்ச பிரைமரி அமைன் இந்த இடத்துல நான் போடுறேன்.
பிரைமரி அமைன் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல நான் போடுறேன். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி, அதே மாதிரி தான் இங்கிருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இது இருக்குல்ல, இது இருக்குல்ல, இதை பாருங்க, இந்த இடத்துல பிரித்து எழுதுறேன் என்ஹெச் ஹெச், இப்படி பிரித்து எழுதுறேன். அப்போ என்ன ஆகுனா என்ஹெச் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல வந்துடும், ஹேலஜனை வந்து இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து இப்படி வெளியே அமுச்சு விட்டுரும். அப்போ எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஆர், இந்த இடத்துல யார் வந்துருவா, என்ஹெச் வந்துடும், கரெக்டா, இந்த இடத்துல மறுபடியும் ஆறு வந்துருவாங்க. அப்ப இங்க எனக்கு என்ன இருக்கும், ஹெச்எக்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் என்ன, இதுக்கும் ஆல்கைல் அமைன் தான், ஆனா செகண்டரி ஆல்கைல் அமைன். இது வந்து பார்த்துட்டோம்னா செகண்டரி ஆல்கைல் அமைன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்தது நடந்துட்டு இருக்கும். இப்போ இதே மாதிரி இது இன்னொன்று டிஃப்ரெண்ட் ஆனது, இப்போ இந்த இதில் எடுக்கல, நான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறேன். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆல்கைல் ஹெலைட் எடுத்திருக்கேன், ஆல்கைல் ஹெலைட் பிளஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா சோடியம் ஆல்காக்சைடு. என்னது சோடியம், பாருங்கப்பா சோடியம் ஆல்கைல் ஆக்சிஜன் இருக்கா, அதனால சோடியம் ஆல்காக்சைடு இதுக்கு பேர். நான் அந்த இடத்துல பேர் எழுதிடுறேன், சோடியம் ஆல்காக்சைடு. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, இது எனக்கு வெளியே போயிடும். ஸோ இது அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு உள்ளுக்குள்ளே வந்துடும். அப்போ என்ன இருக்கும்னா ஆர்ஓஆர் பிளஸ் என்ஏஎக்ஸ் வெளியே போயிடும். அப்போ ஆல்கைல் ஹெலைடா இருந்தது சோடியம் ஆல்காக்சைடு கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இது என்னவா மாறிடுச்சு, ஈத்தரா மாறிடுச்சு. புரிஞ்சா, இதே மாதிரிதான் இன்னொன்று, அதே மாதிரிதான் ஆல்கைல் ஹெலைட். இப்போ நான் என்ன ஆட் பண்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட், ஓகே, சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இதை நான் போடுறேன். போடுறப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிரும், என்ஏஎக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போயிடும். இந்த நியூக்ளியோஃபைல், இது மைனஸ் தானே, இது பிளஸ், ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கும், ஆர் சிஓஓஆர், கரெக்டா, பிளஸ் என்ன வெளியே போயிடும், என்ஏஎக்ஸ் வெளியே போயிடும். ஆர் சிஓஓஆர்னு என்னது, எஸ்டர், எஸ்டர் ஸ்வீட் ஸ்மெல்லிங் லிக்விட், 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்களா எஸ்டரிஃபிகேஷன், ஸோ அந்த இதுதான் எஸ்டர் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆர்எக்ஸ் எடுத்துக்காங்க, பிளஸ் இது கூட சோடியம் அயோடைடு, ஏதாச்சும் ஒரு சால்ட், சாதாரண மெட்டாலிக் சால்ட், சோடியம் அயோடைடு அப்படிங்கிறது சால்ட். இதை நான் போட்டேன்னா என்ஏஎக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போயிடும், இந்த மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நியூக்ளியோஃபைல் உள்ளே வந்துடும். அப்போ ஆல்கைல் அயோடைடும் எனக்கு சோடியம் எக்ஸ், சோடியம் ஹெலைடு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போயிடும். ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு இதுக்குண்டான ரியாக்ஷன்ஸ். இதில் ஆறு வர இடத்துல நீங்கள் என்ன இது வேணாலும் போட்டுக்கலாம், எக்ஸ் வர இடத்துலையும் நீங்கள் என்ன வேணாலும் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஜென்ரலான நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் வரக்கூடிய எல்லாமே எழுதியிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல அமோனியா ஆக்சஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல், இங்கே பிரைமரி அமைன் ஆக்சஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல், இங்கே சோடியம் ஆல்காக்சைடு ஆக்சஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல், அதே மாதிரி தான் இங்கே இது எல்லாமே, சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இது எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு நொட்டேஷன் தான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன், வெறும் ஜென்ரலைஸ்டு நொட்டேஷன். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் ஒன் இன்னொன்று இருக்குது, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதாவது ஆல்கைல் ஹலைடு கூட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுன்னு சொல்லக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட்டை நான் போட்டேனாலும் இங்கேயும் எனக்கு அதே தான் நடக்கும். என்ன நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே வந்துடும், இந்த எக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா வெளியே போயிடும். அப்போ என்ன இருக்குன்னா ஆர்ஹெச், இது வந்து ஹைட்ரோ கார்பன், அதாவது ஆல்கேன் கிடைக்கும், கரெக்டா, ஏன்னா ஆர் வந்து சிஎச் த்ரீன்னு வச்சுக்காங்க, அப்போ ஹெச் சேர்ந்துச்சுன்னா சிஹெச் ஃபோரா, அப்போ மெத்தில் வந்து என்னவாயிரும், மீத்தேன் ஆயிரும், ஸோ இட் இஸ் அன் ஆல்கேன் கிடைக்கும் அப்படின்னு கூட நீங்கள் இதை சொல்லிக்கலாம், ஆல்கேன். பிளஸ் இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா லித்தியம் ஹெலைடும் இந்த இடத்துல அலுமினியம் ட்ரை ஹெலைடும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போயிடும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நம்ம இங்கே பார்த்துட்டு இருந்திருக்கோம். இதுல ஒரு சின்ன ஒரு இது, இனி உள்ள போக போகத்தான் வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் இன்டெப்தா வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இது பண்ணுவோம். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்துட்டீங்களா, ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் எல்லாமே எழுதியாச்சா. இப்போ இதுலயே பாருங்க, சரி இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்துட்டோம்னா எப்பவுமே அந்த என்யூ அப்படின்னு போட்டு மேலே வைக்கிறமே அப்படிதான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது, நல்லா கவனிச்சுக்காங்க, அதான் இந்த இடத்துல எழுதுற பாருங்க, இந்த இதெல்லாம் எதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் மார்க் போடுறேன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. இங்க என்ன சொல்றானுங்கன்னா, சம் நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் ஈவன் ஆம்பிடென்ட், ஆம்பிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னா, ஜென்ரலா நியூக்ளியோஃபைல் நீங்க எப்படி எழுதியிருப்பீங்க, இப்படி போட்டு மேல வந்து ஒரு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் போட்டிருப்பீங்க. ஆம்பிடென்ட்னா என்னன்னா, எனக்கு
அதுகிட்ட ரெண்டு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ரெண்டு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுகிட்ட ரெண்டு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள வேற வந்து பார்த்தோம்னா ரெண்டு நியூக்ளியோஃபைல் சென்டரா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டோம்னா தே ஹாவ் அ டூ தே ஆர் தே ஹாவ் டூ நியூக்ளியோஃபிலிக் நியூக்ளியோஃபிலிக் சென்டர்ஸ் and hence they react in two different ways. ரெண்டு விதமா வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான இந்த டாபிக். அந்த ரெண்டு விதம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரெண்டு விதமே வந்து பார்த்துட்டோம்னா நான் கிட்டத்தட்ட ஒரு வீடியோவா நான் போடணும். அதெல்லாம் நான் கீழே இப்ப சிம்பிளா முடிச்சுட்டு அப்புறம் அதை அடுத்து எலாபரேட்டிவா நான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஓகேவா? ஸோ இது ரெண்டு விதமா ரியாக்ட் ஆகும். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லிக்கலாம், மோனோ நியூக்ளியோஃபைல்னு கூட சொல்லிக்கலாம். ஒரே ஒரு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இங்க என்னன்னா ரெண்டு நியூக்ளியோஃபைல் சென்டர் இருக்கும், அதுகிட்ட ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு லோன் பேர் ஐ மீன் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ மொத்தம் ரெண்டு அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இவங்க கிட்ட ரெண்டு அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ரெண்டு விதமா வந்து பார்த்துட்டோம்னா ரியாக்ட் ஆவாங்க வித் ஆல்கைல் ஹாலைட். ஸோ அப்படி ரெண்டு விதமா ரியாக்ட் ஆகுறப்ப தே ஃபார்ம் டூ டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதைத்தான் இங்க ஒரு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்து அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு SN1 SN2 தனித்தனியா ஒரு வீடியோ பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே மூணு வீடியோ போயிடும் நினைக்கிறேன். ஃபைன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா இது ஒரு அந்த ரெண்டு டைப் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஆம்பிடென்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் யாரு, அவங்க எப்படி வந்து பார்த்துட்டோம்னா ரியாக்ட் ஆவாங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் யாருக்கு, ஆம்பிடென்ட் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன். நல்லா கவனிச்சுக்காங்க. இங்க எக்ஸாம்பிள் யாரை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா லைக் சைனைட் அயான். சைனைட் அயான், சைனைடுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சிஎன்னு தெரியும். அதை நான் எப்படி பிரிச்சு எழுதுறேன் பாருங்க. இப்படி நீங்க பிரிச்சு எழுதணும், சி ட்ரிபிள் பாண்ட் என். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ரைட்? இப்போ இது ரெண்டு விதமாக ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுக்காங்க. எப்போ யார் கூட சேர்றப்போ, தே ஃபார்ம் டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வென் தே ரியாக்ட் வித் ஆல்கைல் ஹாலைட். ஓகே, நல்லா தெளிவாக கவனிச்சுட்டு வரணும். எந்த இடத்துலையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லிங்க் த்ரூ கார்பன். இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா லிங்க் த்ரூ நைட்ரோஜன். ஓகே, இந்த ரெண்டு எப்படி நடக்குதுன்னு பாருங்க. நல்லா கவனிங்க. ஒன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்கிட்ட இப்படி இருக்கா, இந்த இடத்துல இப்படி இருக்கா. ஓகே, இப்படி இருக்கிறப்போ ஆல்கைல் வெளியே அந்த ஆல்கைல் குரூப் கூட தான் இது அட்டாச் ஆகும். அப்போ இந்த ஆல்கைல் குரூப் இருக்குல்ல, இந்த ஆல்கைல் குரூப் வந்து பார்த்துட்டோம்னா இந்த கார்பன் கூட வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு என்ன ஆகுது, பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. அப்போ இந்த டாட் போயிருப்பா, இந்த டாட் போயிரும். ஓகேவா? இந்த கார்பன் கூட வந்து பார்த்துட்டோம்னா ஃபார்ம் பண்ணும். இது ஒரு டைப். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆல்கைல் ஆர்சிஎன் தானே, ஆல்கைல் சைனைடு. ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா நைட்ரஜன் கூட சேர்ந்துச்சுன்னா இப்படி இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். சப்போஸ் ஆல்கைல் குரூப் இந்த பக்கம் இருந்து எனக்கு அட்டாக் பண்ணுச்சுன்னா நைட்ரஜன் கூட வந்து பார்த்துட்டோம்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அந்த டாட் இருக்காது, நைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுக்கு பேர் என்ன, ஆர் என்சியா. இதை எப்படி எழுதுவீங்க, இதை நீங்க ஜென்ரல் எழுதுறப்ப ஆர் சிஎன் எழுதுவீங்க, இதை எழுதுறப்ப ஆர் என்சின்னு எழுதுவீங்க. இப்படி இருந்து படிக்கிறப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஆல்கைல் ஆல்கைல் என்சினா சைனைடுப்பா, சாரி சிஎன்னா சைனைடு, என்சினா ஐசோ சைனைடு, ஐசோ சைனைடு. அப்ப பாருங்களேன், சோ இந்த ஆம்பிடென்டேட் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு ரைட் சைட்லயும் அட்டாக் நடக்கலாம், லெஃப்ட் சைட்லயும் அட்டாக் நடக்கலாம். ரைட் சைட்ல நடந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட்டும், லெஃப்ட் சைட்ல நடந்துச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா பாருங்க, இது சைனைடு மட்டும்தான், சாதாரண ஒரு சைனைடு தான் இந்த ஆம்பிடென்ட் தான் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். பட் ஆனா ஆல்கைல் குரூப் கூட அது சேர்றப்ப எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம SN2 SN1 அது தனித்தனியாக நம்ம போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, லிசன் கேர்ஃபுல்லி, எங்கே டவுட் வந்தாலும் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தோன்னா டைமை மென்ஷன் பண்ணி எனக்கு கேளுங்க. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஓகே, ஸோ இங்கே நம்ம அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நைட்ரைட்.
நைட்ரைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்ம எடுக்கிறோம். ஃபார்முலா வந்து பார்த்துட்டோம்னா NO2 மைனஸ் இதான் வந்து பார்த்துட்டோம்னா நைட்ரைட். ஓகே, ஸோ இதை நீங்கள் ரெண்டாக வந்து பார்த்துட்டோம்னா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்னா லிங்க் த்ரூ நைட்ரஜன், நைட்ரஜன் பக்கம் எனக்கு அட்டாக் ஆச்சுன்னா என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா லிங்க் த்ரூ ஆக்சிஜன், ஆக்சிஜன் சைடு அட்டாக் நடந்துச்சுன்னா என்ன ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த NO2 வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்னு நான் காமிச்சுக்கிறேன். ஸோ NO2 வந்து பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கரெக்டாக இந்த நைட்ரைட் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இங்கே இருக்கிற ஆக்சிஜனுக்கு ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஆக்சிஜன் மைனஸ் சைன், இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா மூணு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா பாண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க, இப்படி தான்ப்பா இருக்கும். இதில் நல்லா நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போ வெளியிருந்து ஆல்கைல் குரூப் வந்து வருது, அதாவது RX இருக்குல்ல, இங்கே தானே இந்த RX-ல ஆறு தானே இங்கே வந்து அட்டாக் பண்ணும். அப்போது இந்த RX-ல இந்த ஆறு வந்து பார்த்துட்டோம்னா நைட்ரஜனை அட்டாக் பண்ணுச்சுன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், RN இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் பாண்ட் O, இங்கே இந்த இடத்துல எப்படி இருக்கும் சிங்கிள் பாண்ட், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நைட்ரோ ஆல்கேன். ஓகே, இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா RNO2, அவ்வளோதான், RNO2 அப்படின்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு. பட் இன்னொரு விதம் இது வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணிச்சா, இப்போ ரைட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள். அதாவது இது இப்படியே தான் இருக்குது, இதுலையெல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, இதுலையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. கீழே வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சிஜன், இதில் மூணு அன்சேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இந்த பக்கம் இருந்து வந்து பார்த்துட்டோம்னா இப்படி RX வருது, இது அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்காங்களேன், இது யார் அட்டாக் பண்ணுவோம், எந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல டெஃபிஷியன்டா, ஏன்னா இது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ், இது எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் யார் அட்டாக் பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவ் தானே. அப்போ எனக்கு இந்த இடத்துல எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும்னு பாருங்க, என் மேலே இந்த எந்த இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, கீழே வந்து பாருங்க எனக்கு இந்த இடத்துல இது இருக்கும் ரெண்டு, இவங்க ரெண்டு பேர் இதில் ஒரு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தானே, இது கூட சேர்ந்துருச்சு, இது கூட சேர்ந்து வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஆர் எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிடும். அப்போ இது நீங்கள் பார்க்குறக்கு எப்படி எழுதலாம்னா ஆர் பாண்ட் ஓ பாண்ட் என் டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு இதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆல்கைல் நைட்ரைட், ஆல்கைல் நைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா, ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் சாதாரண நியூக்ளியோஃபைல வச்சும் நான் சொல்லிட்டேன், ஆம்பிடென்ட்னு ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்குது, அது என்ன பண்ணும், அது எப்போவுமே ரெண்டு விதமாக ரியாக்ட் ஆகும். ஆல்கைல் ஹெலைடு கூட ஆல்கைல அட்டாக் பண்ணுறப்ப ஆல்கைல் ஹெலைடில் இருக்கக்கூடிய பாருங்க, இந்த ஆல்கைல் ஹெலைடில் இருக்கக்கூடிய ஆல்கைல் தான் அது அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணுறப்போ லெஃப்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா ஒரு ப்ராடக்ட்டும், ரைட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா ஒரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்துட்டோம்னா அது கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இதை வச்சு தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிசம் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் SN1 SN2 ரெண்டையும் தனித்தனியாக வந்து பார்த்துட்டோம்னா நம்ம பார்த்துடலாம், ஒரு ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். ஓகே, அவ்வளோதான்.